வெல்கம் டு பவிஸ் கலாட்டா கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி புடலங்காய் கூட்டு. புடலங்காய் கூட்டு பொதுவாக கல்யாண வீட்டில் பரிமாறுறதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாமா? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரு புடலங்காய், துருவிய தேங்காய் 1.5 கப் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய தக்காளி. நான் 20 பல் நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஹைபிரிட் இருந்துச்சுன்னா 10 எடுத்துக்கோங்க போதும். 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக. இந்த பச்சை மிளகாய் வந்து 6 பவுண்ட் 1 இன்ச் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது அரைக்கிறதுக்கு ஓகேங்களா? ஸோ பெரிய மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 எடுத்துக்கோங்க போதும். வேக வச்ச கடலைப்பருப்பு, கேஸ்டர் ஆயிலும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அடைச்சி விடுங்க. இது ஓரளவுக்கு 3/4 குக் ஆனதுக்கப்புறம் கூடவே தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்கிட்டு புடலங்காய் சேர்த்துக்கலாம். புடலங்காய் வந்து ஒரு 3/4 எண்ணெயிலேயே குக் ஆகட்டும். இப்போது இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம டேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம் தண்ணி ஊற்றி. ஸோ புடலங்காய் ஒரு 3/4 குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளவி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க, இல்லாட்டி பச்சை வாசம் அடிச்சிடும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் அடிச்சிருக்கோம். ஸோ நல்லா அந்த வாசம் கம கமன்னு வரும் கல்யாண வீட்டில் வர மாதிரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி சுடுசுடு நம்ம சர்வ் பண்ணலாம். சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவிஸ் கலாட்டா கிச்சன்.